முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உரையாற்றுகிறார். நேரடியாக பார்க்கலாம். துறை உயர் அதிகாரிகள், பல்வேறு துறையைச் சேர்ந்த அதிகாரிகள், மாண்பு சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மற்றும் வருகின்ற விவசாய பிரிவினை மக்கள், பொதுமக்கள், ஊடக நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்பு தேதியின் புரட்சித் தலைவி அம்மாவர்களுடைய அருளாசியோடு டெல்டா மாவட்டங்களுக்கு இன்றைய தினம் குறுவை சாகுபடி செய்வதற்காக தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. 2011 ஆண்டு ஜூன் 12 தேதி குறுவை சாகுபடிக்கு சாகுபடி செய்வதற்காக தண்ணீர் திறக்கப்பட்டது. அதற்கு பிறகு 9 ஆண்டு கழித்து இந்த ஆண்டுதான் ஜூன் 12 தேதி டெல்டா பகுதி விவசாயிகள் பயன்பெறுகின்ற விதத்திலே டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடி செய்வதற்காக இன்றைய தினம் தண்ணீர் திறக்கப்படுகின்ற மகிழ்ச்சியான செய்தியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதில் வந்து 5,22,400 ஏக்கர் நிலங்கள் பயன்பெறுகின்றன. அதில் வந்து 3.25 லட்சம் ஏக்கர் நிலம் குறுவை சாகுபடி செய்யப்படுகிறது. மொத்தமாக 5,22,400 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றது. அதில் 3.25 ஏக்கர் நிலம் குறுவை சாகுபடி செய்யப்படுகிறது. மேட்டூர் அணை தொடர்ந்து 300 நாட்கள் மேலாக 100 அடிக்கு குறையாமல் இருக்கின்றது. இந்த குறுவை சாகுபடிக்கு 90 நாட்கள் தண்ணீர் திறந்துவிடப்படும். இதற்காக 125 TBC தண்ணீர் தேவைப்படுகிறது. இதில் மேட்டூர் அணையிலிருந்து சுமார் 100 TBC தண்ணீர் திறக்கப்படுகிறது. என்ஜினியர் அங்கங்கே இருக்கிற மழை நீரின் மூலமாக நிலத்தடி நீர் மூலமாக பயன்படுத்திக் கொள்வார்கள். அதேபோல மாண்பு இதயம் புரட்சித் தலைவி அம்மாவர்கள் நல்லாசியோடு மேட்டூர் சட்டமன்ற தொகுதி, ஓமலூர் சட்டமன்ற தொகுதி, சங்ககிரி சட்டமன்ற தொகுதி, எடப்பாடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 100 ஏரிகளுக்கு மேட்டூர் அணை நிரம்புகின்ற பொழுது உபரி நீராக இருக்கின்ற அந்த காலகட்டத்திலே இந்த தண்ணீரை எடுத்து இந்த 100 ஏரிகள் நிரப்பப்படும். இதற்காக சுமார் 565 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் துவங்கப்பட்டு நடைபெற்று வருகின்றன. ஜனவரி மாதம் இறுதிக்குள் இந்த பணிகள் நிறைவு பெற்று இந்த 4 சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற 100 ஏரிகள் தண்ணீர் நிரப்பப்பட்டு விவசாயிகளுக்கு தேவையான நீர் வழங்கப்படும் என்ற மகிழ்ச்சியான செய்தியை நேரத்தில் தெரிவிக்கின்றேன். அதேபோல் விவசாயிகள் மேட்டூர் அணையிலிருந்து இலவசமாக வண்டன்மண் அள்ளுவதற்காக அனுமதி கேட்டார்கள். அதுவும் நாங்கள் கொடுத்தோம். இன்னைதான 100 அடி இருந்தனால அந்த வண்டன்மண் அள்ள முடியவில்லை. கடந்த வருட வரை அவர்கள் விலையில்லாமல் வண்டன்மண்ணை அள்ளி அவருடைய நிலத்திற்கு இயற்கை உரமாக பயன்படுத்தி வந்தார்கள். 2018 முக்கொம்பு மேலணியில் ஏற்பட்ட உடைப்பினை சீர் செய்வதற்காக 38 கோடி ரூபாய் ஒதுக்கணும். அதேபோல முக்கொம்புல அங்கே ஒரு புதிய கதவினை அமைப்பதற்காக 387 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணி நடைபெற்று வருகின்றன. இதுவரை 38% பணிகள் நிறைவு பெற்றுகின்றன. அதேபோல கொள்ளிடம் ஆற்றின் குறுக்கே ஆதனூர் குமாரமங்கலத்தில் புதிய கதவணை கட்டுவதற்காக மாண்பு அம்மாவில் இருக்கின்ற பொழுது அறிவித்தார்கள். அம்மா மறைந்த பிறகு அம்மாவுடைய அரசு அம்மா அறிவித்த திட்டத்தை நிறைவேற்றுகின்ற விதமாக சுமார் 428 கோடி ரூபாயில் அந்த பணி துவங்கப்பட்டு தற்போது நடைபெற்று வருகின்றன. அணைக்கரை அருகே கொள்ளிடம் குறுக்கே கீழணைக்கு பதில் புதிய நீரொழுகி சுமார் ₹650 கோடி மதிப்பீட்டில் கட்டுவதற்கு ஆய்வுப் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த கீழணை சற்று வலுவிழந்து இருப்பதாக ஆய்விலே கண்டறியப்பட்டிருக்கின்றன. அங்கே ஒரு புதிய நீரொழுகி அமைப்பதற்காக அரசு பரிசீலனை இருந்து கொண்டிருக்கின்றது. அதேபோல நாமக்கல்ல
ராஜ வாய்க்கால் சீரமைப்பதற்காக 154 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு பணிகள் இப்பொழுது நடைபெற்று வருகின்றன. கரூர் மற்றும் திருச்சி இடையே கட்டளை மேம்பாட்டு கால்வாய் செப்பனிட 335.5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணி துவங்கப்பட்டு விட்டன. காவிரி டெல்டா உபவடிநீர் பகுதியில் கட்டுமானங்களை சீரமைக்க ரூபாய் 5400 கோடி ரூபாயில் அந்த திட்டம் தீட்டப்பட்டு மத்திய அரசிற்கு அனுப்பப்பட்டிருக்கின்றன. மத்திய அரசுடைய பரிசில் இருந்து கொண்டிருக்கின்றது. அனுமதி கிடைத்துடன் இந்த பணிகளும் துவங்கப்படும். வெண்ணாறு உபவடிநில பாசன கட்டுமானங்களை சீரமைக்க ரூபாய் 5170 கோடி ரூபாய் இன்றைக்கு மதிப்பீடு செய்யப்பட்டு மத்திய அரசினுடைய அனுமதி பெறுவதற்காக அனுப்பப்பட்டிருக்கின்றது. மத்திய அரசினுடைய பரிசில் இருந்து கொண்டிருக்கின்றது. அனுமதி கிடைத்துடன் இந்த பணியும் துவக்கப்படும். அதேபோல தஞ்சை புதுக்கோட்டை கல்லணை கால்வாயினை சீரமைக்க ஆசிய உட்கட்டமைப்பு முதலீட்டு வங்கியின் மூலமாக ரூபாய் 2298 கோடி ரூபாய் இன்றைக்கு மத்திய அரசு ஒப்புதல் பெறப்பட்டு இன்றைக்கு விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கின்ற பணி நடைபெற்று வருகிறது. விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கும் பணி முடிந்தவுடன் ஒப்பந்தம் கோரப்பட்டு இறுதி செய்யப்பட்டு அந்த பணியும் துவக்கப்படும். இப்படி கால்வாய் சீரமைப்பதன் மூலமாக இன்றைக்கு தண்ணீர் வீணாவதை தடுக்க முடியும். இதனால் பாசன பரப்பை அதிகப்படுத்த முடியும். அதற்கு அம்முடைய அரசு இன்றைக்கு இந்த நடைமுறைகளெல்லாம் இன்றைக்கு பின்பற்ற வேண்டும் என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். 2019-2020 விவசாயிய கோரிக்கையை ஏற்று மாண்பு அம்மாவுடைய அரசு டெல்டா மாவட்டங்களில் தூர் வாருகின்ற பணியை மேற்கொண்டோம். அதற்காக 61 கோடி ரூபாய் 2019-20 நிதியாண்டில் ஒதுக்கப்பட்டு தூர் வாருகின்ற பணி செய்யப்பட்ட காரணத்தினாலே கடந்த இந்த நடப்பாண்டில் 2019-20 ஆண்டிலே இன்றைக்கு அனைத்து கால்வாயிலும் தூர்வாரப்பட்டிருக்கின்றன. அதாவது தூர்வாரப்பட்ட காரணத்தில் கடைமடையில் இருக்கின்ற பயிலுகின்ற விவசாயிகளுக்கு கூட நீர் தங்குதடை இல்லாமல் சென்ற காரணத்தினால இன்றைக்கு நல்ல விளைச்சலை பெற முடிஞ்சுது. அதேபோல் இப்போ இந்த ஆண்டு 2020-21 ஆண்டு இப்பொழுது குறுவை சாகுபடிக்காக தண்ணீர் திறக்கப்பட்டுக்கிடும். இந்த தண்ணீரும் கடைமடை வரை செல்ல வேண்டும். விவசாயிகளுக்கு தங்குதடை இல்லாமல் நீர் கிடைக்கும் என்பதற்காகத்தான் இந்த ஆண்டு 67.2 லட்சம் கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுகின்றது. தூர்வாரும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. சுமார் 3450 கிலோமீட்டர் கால்வாய் தூர்வாருகின்றார். இப்பொழுது 80% பணிகள் நிறைவேற்றப்பட்டுகின்றன. எஞ்சி 20% பணிகள் இந்த நீர் சேர்வதற்குள் அந்த பணியும் முடிவடையும். ஆகவே விவசாயிகள் வைத்த கோரிக்கை அம்முடைய அரசு நிறைவேற்றப்பட்டுகின்றன. இதற்காக 7 IAS சிறப்பு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுகின்றோம். இந்த 7 IAS சிறப்பு அதிகாரிகளும் நேரடியாக சென்று தூர் வாருகின்ற பணியை மேற்பார்வை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால் தான் இவ்வளவு வேகமாக துரிதமாக தூர் வாருகின்ற பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதேபோல இதற்கு 48 பொறியாளர்கள் சிறப்பாக பொறியாளர்கள் நியமித்திருக்கிறோம். இன்றைக்கு இந்த வேலை துரிதமாக வேகமாக நடைபெறும் என்பதற்காக 48 பொறியாளர்கள் இன்றைக்கு நாங்கள் நியமித்து அந்த பணியை இன்றைக்கு கண்காணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். குறித்த காலத்திலே அந்த பணி நிறைவு செய்யப்படுவதற்காக அம்மாவுடைய அரசு எடுத்த நடவடிக்கை என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். குடிமராமத்து திட்டத்தை பொறுத்த வரைக்கும் 2017-17 ஆண்டு இந்த திட்டத்தை நாங்கள் துவக்கப்பட்டோம். பரிச்சாத்த முறையிலே இதற்காக 100 கோடி ரூபாய் ஒதுக்கி 1519 ஏரிகள் தேர்வு செய்யப்பட்டு 1513 ஏரிகள் தூர்வாரப்பட்டன. 6 ஏரிகள் பல்வேறு காரணத்தினால் நிலுவையில் இருக்கின்றன. அதே 2017-18 ஆண்டு இந்த திட்டம் சிறப்பான திட்டம் என்று விவசாயிகளிடத்திலும் மக்களிடத்திலும் வரவேற்பு வந்த காரணத்தினாலே இந்த திட்டத்தை மேலும் விரிவுபடுத்த வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை வைத்தார். அந்த கோரிக்கையை ஏற்று அம்மாவுடைய அரசு 2017-18 ஆண்டு சுமார் 331 கோடி ரூபாய் இதுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. 1523 ஏரிகள் திட்டத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு 1470 ஏரிகள் சீரமைக்கப்படுகின்றன, முடிக்கப்பட்டிருக்கின்றன. 53 ஏரிகள் பல்வேறு பிரச்சனை காரணமாக நிறுத்தப்பட்டிருக்கின்றன. அதேபோல் 2019-20 503 கோடி ரூபாய் இந்த திட்டத்திற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு 1849 ஏரிகள் தேர்வு செய்யப்பட்டன. 1582 ஏரிகள் தூர்வாரப்பட்டு முடிக்கப்பட்டிருக்கின்றன. 277 ஏரிகள் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதேபோல 2020-21 இந்த நடப்பாண்டில் இதற்காக 500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. குடிமராமத்து திட்டத்திற்காக நடப்பாண்டு இந்த ஆண்டு இதில் 1387 ஏரிகள் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த பணிகள்லாம் துவங்கப்பட்டு தற்போது நடைபெற்று வருகின்றன என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். ஆக இன்றைக்கு இதுவரை குடிமராமத்து திட்டத்திற்காக 4 ஆண்டுகளிலே 1433 கோடி ரூபாய் இன்றைக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது.
அதேபோல எடுத்துக் கொள்ளப்பட்ட ஏரியுடைய எண்ணிக்கை 6278 ஏரிகள் எடுத்துக் கொள்ளப்படுகின்றது. இதுவரை முடிவெற்ற பணிகள் 4565. இந்த ஆண்டு அறிவிக்கப்பட்ட ஏரிகள் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன என்பதை இந்த நேரத்திலே மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல ஊரக வளர்ச்சித்துறையின் மூலமாக 2019-20 5000 குளங்கள் குடிமராமத்து திட்டத்தில் எடுக்கப்பட்டு அந்த ஏரிகளும் தூர்வாரப்பட்டு பருவ காலங்களில் பெய்கின்ற மழை நீர் முழுவதும் சேமித்து வைக்கக்கூடிய சூழலை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். ₹9 கோடி எடப்பாடியில் சரபங்க நதி சீரமைக்கின்ற 2 ஆரம்ப கட்ட பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது. இப்பொழுது நடைபெறுகின்ற பணிகள் நம்முடைய சேலம் மாவட்டத்திலையும் நாமக்கல் மாவட்டத்திலையும் அம்மாவுடைய அரசு அறிவித்த அந்த பணிகள் நடைபெறுகின்ற பணிகள் சிலவற்றை இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். ஓமலூர் கோட்டமேடு ஓடையின் குறுக்கே 1.20 கோடி தடுப்பணை ஒன்று இன்றைக்கு ஒப்பந்த புள்ளி கோரம் நிலையில் இருக்குது. கெங்கவெள்ளி சொக்கனூர் அக்ரஹாரம் பொன்னி ஓடை குறுக்கே ₹27 கோடி புதிய ஏரி அமைக்கும் பணி நிலம் கையகப்படுத்தும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பெத்தநாயக்கம்பாளையம் சின்ன கல்லூராயின் தெற்கு நாடு கைக்கான் உளவு காட்டாற்று உபரி நீரை கறிக்கோயில் கரிய கோயில் அணைக்கு நீர் திருப்பும் மதிப்புக்கு 7.30 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு நிலம் கையெழுத்தும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நாமக்கல் ஒடங்கும் கிராமம் வரட்டாற்று குறுக்கே சுமார் 1.80 கோடி ஒப்பந்த புள்ளி இன்றைக்கு பரிசீலனை இருக்கிறது. பரமத்தி வேலூர் ஆனங்கூர் ராஜா வாய்க்கல் குறுக்கே 75 லட்சம் மதிப்பில் பாலம் ஒப்பந்த புள்ளி கூறப்பட்டு பரிசீலனை இருக்குது. மேட்டூர் தெற்கு கரை கால்வாயில் புதிய பாலம் கட்டுதல் தலைமதகினை புனரமைக்கும் பணி 1.88 கோடி மதிப்பீட்டில் நடைபெற்று வருகிறது. பரமத்தி வேலூர் மற்றும் மோகனூர் காவிரி வடிநிலத்தில் பாசன அமைப்புக்கான ராஜவாய்க்கல் பொய்யேரி வாய்க்கால் குமராபாளையம் வாய்க்கால் மற்றும் மோகனூர் வாய்க்கால் ₹184 கோடி மதிப்பீட்டில் புனரமைக்கும் பணி 4/5/2001 துவக்கப்பட்டு தற்போது நடைபெற்று வருகிறது. 2020-21 நடப்பாண்டில் சட்டமன்ற கூட்டத்தொடரில் அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் சிலவற்றை நம்முடைய நாமக்கல் மாவட்டத்தில் சேலம் மாவட்டத்தில் அறிவிக்கப்பட்ட திட்டங்கள். சேலம் மாவட்டம் எடப்பாடி மற்றும் சங்கரி வட்டத்தில் மேட்டூர் கிழக்கு கரை கால்வாய் 4 புதிய பாலங்கள் அமைக்க விவரம் தயாரிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. அது மட்டுமில்ல, இன்றைக்கு 107 கிலோமீட்டர் இன்றைக்கு மேட்டூர் கிழக்கு கரை கால்வாயில் அதேபோல் மேட்டூர் மேற்கு கரை கால்வாயில் சுமார் 107 கிலோமீட்டரில் பராமரிப்பதற்காக அம்மாவுடைய அரசு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த கால்வாய் சீரமைக்கின்ற பணி காங்கிரட் கால்வாயை அமைக்க பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எடப்பாடி வட்டத்தில் மேட்டூர் கிழக்கு கரை பிரதான கால்வாய் மற்றும் கிளை கால்வாய் ஈர்ப்பு பாதையில் தார்சாலை அமைக்கும் பணி மதிப்பீடு தயாரிக்கின்ற பணி நடைபெற்று வருகிறது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் வட்டத்தில் மேட்டூர் கிழக்கு கரை கால்வாயில் சுமார் 31/1 மற்றும் 32/4 பிரிந்து செல்லும் கிளை வாய்க்கலை புனரமைக்கும் பணிக்கு மதிப்பீடு தயாரிக்கும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஈரோடு மாவட்டம் பவானி மற்றும் மேட்டூர் மேற்கு கரை கால்வாய் ஆய்வீட்டுக்கு ₹26.30 கோடி மதிப்பீட்டில் புனரமைத்து மேம்படுத்தும் பணிக்கு மதிப்பீடு தயாரிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. மேட்டூர் அணையின் 16 கண் மதகுகளின் பழுதுபார்த்தல் பணிகள் சுமார் 7 கோடி மதிப்பீட்டில் மேற்கொள்ள மதிப்பீடு தயாரிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. மேட்டூர் அணையில் பவளவிழா தூணில் கூடுதலாக மின் தூக்கி அமைக்கும் பணி 1.5 கோடி மதிப்பீட்டில் மேற்கொள்ள மதிப்பீடு தயாரிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. மேட்டூர் அணை எல்லிஸ் சேடல் பாலம் புனரமைத்தல் சுரங்க கால்வாயினை புனரமைத்தல் மற்றும் மேல் பூங்காவிலிருந்து உயர்மட்ட வாய்க்காலை கடந்து வலதுகரை பகுதிக்கு செல்ல தொங்கு பாலம் ₹25.5 கோடி அமைக்கும் பணிக்கு மதிப்பீடு தயாரிக்கப்பட்டு வருகிறது. மேட்டூர் அணையின் பூங்காவில் ₹6 கோடி செலவில் புனரமைக்க மதிப்பீடு தயாரிக்கப்பட்டு வருகிறது. மேட்டூர் அணையில் 1 மெகாவாட் உற்பத்தி திறன் கொண்ட சூரிய தகடுகள் ₹4 கோடி மதிப்பீட்டில் புதிதாக அமைக்கும் பணி மதிப்பீடு தயாரிக்கப்பட்டு வருகிறது. சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் சக்கரசெட்டிப்பட்டி கிராமத்தில் சரபங்காற்றின் குறுக்கே தடுப்பணை அமைக்க ₹76 லட்சம் இன்றைக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டு மதிப்பீடு தயாரிக்கப்படுகிறது. சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் மற்றும் கிராமத்தில் சரபங்காற்றின் குறுக்கே ₹2.36 கோடி தடுப்பணை அமைக்கும் பணிக்கு இன்றைக்கு மதிப்பீடு தயார் செய்கின்ற பணி நடைபெற்று வருகிறது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டம் இறையமங்கலம் கிராமம் காவிரி ஆற்றுப்படை பகுதியில் ₹30 லட்சம் மதிப்பீட்டில் தடுப்புச் சுவர் மற்றும் படித்துறை அமைக்க மதிப்பீடு தயாரிக்கப்பட்டு வருகிறது. சேலம் மாவட்டம் பத்தநாயக்கம்பாளையம் மற்றும் புத்திரகோணமலை கிராமத்தில் உள்ள ஏரி வழங்கு வாய்க்காலினை சுமார் ₹9 கோடி புனரமைத்து மேம்படுத்தும் பணி அதற்காக மதிப்பீடு தயாரிக்கப்பட்டு வருகிறது. சேலம் மாவட்டம் கெங்கவெளி வட்டம் கெங்கவெளி கிராமம் நடுவலூர் ஏரியின் வழக்கு வாய்க்காலினை ₹3 கோடி புனரமைக்கும் பணிக்கு மதிப்பீடு தயாரிக்கப்பட்டு வருகிறது. சேலம் மாவட்டம் மேட்டூர் அணை உபரி நீர் மற்றும்
நீட்டேற்று திட்டத்தின் மூலம் பயன்பெறும் மேட்டூர், எடப்பாடி, ஓமலூர் மற்றும் சங்கிரி வட்டங்களில் 100 ஏரிகளை புனரமைப்பதற்காக 46 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன. அதேபோல் சேலம் மாவட்டம் கங்கலி வட்டம் கூடமலை கிராமத்தில் காளியம்மன் கோயில் மேற்புறம் சுவேதா நதியின் குறுக்கே ரூபாய் 1.87 கோடி மதிப்பீடு தடுப்பணை அமைக்கும் பணி இன்னைக்கு முடிவுற்றுள்ளது. சேலம் மாவட்டம் கங்கலி வட்டம் லத்துவாடி கிராமத்தில் சுவேதா நதியின் குறுக்கே ரூபாய் 2.43 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தடுப்பணை அமைக்கும் பணி 75% பணிகள் நிறைவேற்றக்கன எஞ்சி பணிகள் விரைவில் முடிக்கப்படும். சேலம் மாவட்டம் பெத்தநாயகிமலை வட்டம் பனைமடல் கிராமத்தில் கல்லாற்றின் குறுக்கே ரூபாய் 1.37 கோடி மதிப்பீட்டில் தடுப்பணை அமைக்கும் பணி சுமார் 95% பணிகள் நிறைவேற்றிருக்கின்றன. சேலம் மாவட்டம் சங்கிரி வட்டம் மகுடஞ்சாவடி வட்டாரம் எறண்ணாபுரம் கிராமம் சர்வே 194 பொன்னியாற்றின் குறுக்கே ரூபாய் 1.16 கோடி மதிப்பீட்டில் தடுப்பணை அமைக்கும் பணிக்கு ஒப்பந்த புள்ளி விரைவில் அறிவிக்கப்பட இருக்கின்றது. சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் லக்கம்பட்டி கிராமம் சின்னத்தண்டா அருகே புலையன் 232 மற்றும் 305 பெரும்பள்ளம் ஓடையின் குறுக்கே ரூபாய் 95 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தடுப்பணை கட்டும் பணி முடிக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் குளத்தூர் கிராமம் வவ்வால் தோப்பு அருகே புலையன் 109 பெரியபள்ளம் ஓடையின் குறுக்கே ரூபாய் 75 லட்சம் மதிப்பீட்டில் தடுப்பணை கட்டும் பணி முடிக்கப்பட்டுள்ளது. இதையெல்லாம் அரசு எடுத்த நடவடிக்கை என்பதை இந்த நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். எனவே மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மாவுடைய அரசை பொறுத்தவரைக்கும் விவசாயிகளுக்கு தேவையான நீர் வழங்குவதால் எங்களுடைய முதலாள் கடமையாக நாங்கள் கருத்திலே கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே இந்த நாங்கள் எடுத்த பணி அனைத்துமே நீர் சேமிப்புக்காக எடுத்த நடவடிக்கைகள். ஆகவே மனிதனுக்கு உயிர் எப்படியோ அதுபோல விவசாயிக்கு உயிராக இருப்பது நீர். அந்த நீரை முறையாக விவசாயிக்கு வழங்க வேண்டும் என்பதற்காக இந்த திட்டத்தையெல்லாம் நாங்கள் அறிவித்து செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்து விரும்புகின்றேன். அதான் 3 மாதத்துக்கு அந்த டெல்டா பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்படும். இன்றைய தினம் இப்போ 3000 கனடியிலிருந்து படிப்படியாக இன்றைய இரவுக்குள்ள 10,000 கனடி திறக்கப்பட்டுவிடும். இல்லை இது போய் தண்ணி 4-5 நாள் ஆகும் தண்ணி போய் சேர்றதுக்கு. தண்ணி சேர்ந்த உடனே இது வந்து உரிய காலத்தில் தான் திறக்கப்படும். இது வந்து ஒவ்வொரு வருஷமும் இன்றைக்கு 6 மாதம் திறக்க இருக்காங்க, அந்த காலகட்டத்தில் தான் திறக்கப்படும். ட்ரிங்கிங் வாட்டர் பொறுத்த வரைக்கும் எங்கெங்கெல்லாம் குடி பிரச்சனை இருக்குதோ அங்கெல்லாம் குடி பிரச்சனை தீர்ப்பதற்காக தேவையான நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகின்றது. அந்தந்த மாவட்ட ஆட்சியரிடத்திலே அதுக்கு தேவையான நிதியை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று அரசு அறிவுறுத்தப்படுகின்றது. எங்கே குடி பிரச்சனை இருந்தாலும் உடனடியாக அந்த பகுதிக்கு தேவையான குடிநீர் வழங்க வேண்டும் என்று அரசு ஆணையிட்டிருக்கின்றது. அப்படி எங்காவது குடி பிரச்சனை இருந்து சுட்டி காட்டினால் உடனடியாக அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அதுக்குண்டான நடவடிக்கை எடுப்பார்கள். சாலையே இல்லாத எப்படி போவீங்க? இந்த சாலையெல்லாம் எப்படி எடுத்தாங்க சொல்லுங்கள். நீங்கள் பத்திரிகையாளர் ஊடக நண்பர்கள் இதுதான் நீ விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். இந்த சாலைகளெல்லாம் நிலத்தெடுத்து தான் சாலையை அமைச்சிருக்கிறோம். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்முடைய தேவைக்கேற்ப நிலத்தை கையப்படுத்தி தான் சாலை அமைக்கிறோம். அன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்தது. அப்போ டிஆர் பாலு அவர்கள் மத்திய தரவழி போக்குவரத்துறை அமைச்சராக இருந்தார். சுமார் 796 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலைகள் அமைச்சாங்க இந்திய தேசிய நெடுஞ்சாலயத்தின் மூலமாக. அப்போன்னெல்லாம் கையப்படுத்தானே செஞ்சாங்க. அன்றைய போக்குவரத்துக்கு தக்கவாறு நிலத்தை கையப்படுத்தினாங்க. இன்றைக்கு போக்குவரத்து அதிகமாகி போச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 250% அதிகரிச்சிருக்குது. அப்படி 250% அதிகரிக்கின்ற பொழுது அதற்கு தேவையான சாலைகளை மத்திய அரசு செய்து கொடுப்பதற்கு தான் இந்த திட்டத்தை கொடுத்துருக்காங்க. இது முழுக்க முழுக்க மத்திய அரசினுடைய திட்டம், மாநில அரசுடைய திட்டம் அல்ல. அவருக்கு நம்ம உதவி தான் செய்கிறோம். ஏன்னா நம்முடைய சேலம் மாவட்டம் அதுக்கு பிறகு இதுவும் பார்த்தீங்கன்னா ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் கொச்சி வரைக்கும் இந்த சாலை வழியாக போகிறாங்க. அதுபோல் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் கரூர் மதுரை திருச்சி இப்படி எல்லாம் செல்கிறாங்க. இது ஏதோ சேலத்துக்கு மட்டும் வர்றதா கிடையாது. இந்த வழியாக பல்வேறு தொழிற்சாலையில் இருந்த மாவட்டங்களுக்கெல்லாம் செல்கிறாங்க. இன்றைக்கு எதிர்காலத்தில் தொழில் வளம் பெருக வேண்டும் என்று நம்ம அத்தனை பேருமே நினைக்கிறோம். அப்படி தொழில் வளம் பெருகினா தான் படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை கிடைக்க முடியும். அப்படி தொழில் வளம் பெருக வேண்டும் என்று சொன்னால் உட்கட்டமைப்பு வசதி மிக மிக முக்கியம். உட்கட்டமைப்பு வசதி இல்லைன்னா யாருமே தொழிற்சாலை வந்து தூங்க மாட்டாங்க. இன்றைக்கு கூட இப்பொழுது நிதியமைச்சராக இருக்கின்றவர் கடந்த காலத்தில் இராணுவத்துறை அமைச்சராக இருந்தார் மாண்பு அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள்.
அதில் இருக்கும்போது குறிப்பிட்டார்கள், நம்முடைய தமிழகத்திற்கு இராணுவ உதிரி பாகங்கள் தயாரிப்பதற்காக பல தொழிற்சாலைகள் நிறுவப்படும் என்று சொல்லியிருக்கிறார். சேலத்திலும் அந்த தொழிற்சாலை நிறுவப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்படி பெரிய பெரிய தொழிற்சாலை வருகின்ற பொழுது உள்கட்டமைப்பு மிக மிக முக்கியம். அது மட்டுமல்ல, இப்பொழுது இருக்கின்ற சாலையில் அடிக்கடி விபத்து ஏற்பட்டுகிறது. அந்த விபத்தை குறைப்பதற்கும் சாலை விரிவாக்கம் தேவை. அதுபோல் இன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலையில் இன்றைக்கு எரிபொருள் மிச்சப்படுத்த வேணும், பயண நேரத்தை குறைக்கணும், விபத்தை குறைக்கணும், பொல்யூஷன் அதையும் பார்க்க வேணும். எல்லாமே கருத்தில் கொண்டு தான் மத்திய அரசு அந்த திட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. சொல்லுங்க, எல்லாமே தயார் நிலையில் இருக்குது. அதுக்கு தேவையான விதைகள், உரம், பூச்சிக்கொல்லி மருந்து எல்லாமே தயார் நிலையில் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட அளவு ஏற்கனவே பல ஆண்டுகள் பணிபுரிந்த தொழிலாளர்களும் இப்பொழுது நிரந்தர பணியாளர் நியமிக்கப்பட்டிருக்காங்க. படிப்படியாக அந்த திட்டத்தை அமல்படுத்தப்படும். இதை நானே இறுதியாக சொல்லாமல் இருந்தேன், இது ஒரு தவறான செய்தி. இன்றைக்கு வாட்ஸ்அப்பில் வரும்போது நான் பார்த்தேன், என்னுடைய பெயரில் மீண்டும் ஊரடங்கு அமல்படுத்தப்படும் என்ற ஒரு தவறான செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த தவறான செய்தி வெளியிட்டவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் சட்டநீதியாக. அப்படி எந்த செய்தியும் நாங்கள் வெளியிடப்படவே இல்லை. ஊடகத்தின் வாயிலாக, பத்திரிகையின் வாயிலாக நாட்டு மக்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன், ஊரடங்கை மேலும் கடுமையாக்கப்படும் என்ற ஒரு செய்தி, தவறான செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. தவறான செய்தி. இன்றைக்கு சென்னையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு மக்கள் தொகை நிறைந்த பகுதி, இன்றைக்கு கிட்டத்தட்ட 87 லட்சம் மக்கள் அந்த நகரத்தில் வசிக்கிறாங்க. இன்னைக்கு பல தெருக்கள் குறுகலான தெருக்களாக இருக்குது. பார்த்தீங்கன்னா 5 அடி 6 அடி அவ்வளோதான் அந்த சாலையினுடைய அகலமே இருக்குது. அப்படியே நெருக்கமான வீடு, ஒரே வீட்டில் 7 பேர் 8 பேர் வசிக்கிறாங்க. இதனால தான் இந்த தொற்று எளிதாக பரவுது. அவை இதை கட்டுப்படுத்துவதற்கு மாண்பு அம்மாவுடைய அரசு அனைத்து நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இன்றைக்கு இதற்காக ஒவ்வொரு மண்டலத்திற்கும் ஒவ்வொரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் நியமித்திருக்கிறோம். இதை கண்காணித்து ஒருங்கிணைப்பு செய்வதற்காக 2 மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகளை நியமிச்சிருக்கிறோம். அது மட்டுமல்லாம இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் 6 பேரை இன்றைக்கு நியமிச்சிருக்கிறோம். எல்லா பகுதிக்கும் நேரடியாக சென்று மக்களிடத்தில் கேட்டுக்கொள்வதெல்லாம், இதற்கு இதுவரை மருந்து கண்டுபிடிக்கப்படவில்லை. இதுக்கு ஒரே மருந்து ஒவ்வொருவரும் கட்டுப்பாடாக இருக்க வேண்டும். அரசு அறிவிக்கின்ற வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும். வெளியிலே செல்கின்ற அனைவரும் முகக்கவசம் கண்டிப்பாக அணிய வேண்டும். பொருட்களை வாங்கின்ற பொழுது இடைவெளி விட்டு நிற்கு பொருளை வாங்கி செல்ல வேண்டும். தேவையில்லாமல் வெளியிலே செல்வதை தவிர்க்கப்பட வேண்டும். வெளியிலே சென்று வீடு திரும்பியவுடன் கைகளை சுத்தமாக சோப்பு போட்டு கழுவ வேண்டும். ஏதாவது வீட்டில் இருக்கின்றவர்களுக்கு நோய் அறிகுறி தென்பட்டால், இருமல் வந்தாலோ, தொண்டை வலி ஏற்பட்டாலோ, சளி வந்தாலோ, காய்ச்சல் வந்தாலோ, உடனடியாக மருத்துவமனைக்கு சென்று பரிசோதனை செய்ய வேண்டும். இதையெல்லாம் கடைபிடிச்சா இந்த தொற்றிலிருந்து நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்ள முடியும். இது மிக முக்கியம். ஏன்னா இதுக்குன்னு எந்த மருந்தும் கண்டுபிடிக்கல. மிகப்பெரிய வல்லரசு நாடு அமெரிக்காவிலேயே இதை நடைமுறைப்படுத்த முடியல, வளர்ந்த நாடுகளில் பயன்படுத்த முடியல. இன்றைக்கு நம்முடைய சாதாரண மக்கள் வாழுகின்ற பகுதி தமிழ்நாடு, இந்தியாவில் சாதாரண மக்கள் வாழ்ந்துகின்ற பகுதி, அப்படிப்பட்ட பகுதியில் இவ்வளவு கட்டுப்பாடு இருப்பதே மிகப்பெரிய விஷயம். இருந்தாலும் மாண்புமிகு அம்மாவுடைய அரசு தொடர்ந்து இன்றைக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்திக் கொண்டே இருக்கிறோம். ஊடகத்தின் வாயிலாக, பத்திரிகையின் வாயிலாக, நாங்கள் பேட்டியின் வாயிலாக மக்கள் இதையெல்லாம் கடைபிடிக்க வேண்டும் என்று விழிப்புணர்வை தொடர்ந்து வலியுறுத்திக் கொண்டே இருக்கின்றோம். இன்றைக்கு நாள்தோறும் ஊடகத்தின் வாயிலாக இந்த நோய் எப்படி தாக்கின்றது, தாக்கப்பட்டால் நீங்கள் எப்படி பாதிப்பீர்கள் என்ற விவரங்களை ஊடகத்தின் வாயிலாக தெல்ல தெளிவாக தினந்தோறும் இங்கே இருக்கின்ற ஊடகத்தின் வாயிலாகத்தான் நாங்கள் தெரிவிச்சுட்டு இருக்கிறோம்.
ஆனால் மக்கள் கடைபிடிப்பதை புறக்கணிக்கிறார்கள். அதுதான் வேதனையாக இருக்கின்றது. நான் வரும்போது கூட பார்த்தேன், ஒருத்தரும் பெரும்பாலானவர் மாஸ்க் இந்த மாஸ்க் கடவே இல்லை, முகக்கவசம் அணியவே இல்லை. ஏன்னா இந்த நோயினுடைய வீரியத்தை மக்கள் புரிஞ்சுக்கல. நமக்கு எங்கே வந்துடப்போகுது அப்படி தான் ஒவ்வொருத்தரும் நினைக்கிறோம். ஆனால் வந்துட்டால் அதனுடைய சிரமம் என்ன என்பதை நாங்கள் வெளிப்படையாக ஊடகத்தின் வாயிலாக நாங்கள் காட்டணும். ஒருவருக்கு நோய் வந்து விட்டால் எவ்வளோ சிரமப்படுவார்கள் என்று தத்துருவமாக இந்த குறும்படை எடுத்து ஊடகத்தின் வாயிலாக வெளியிட்டோம். அதை கூட மக்கள் பார்த்தாங்க, ஆனால் அதை கடைபிடிக்க மாட்டேங்கிறாங்க. ஆகவே அருள் கூர்ந்து இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் வேண்டுகோளாக வைக்கின்றேன், குறிப்பாக சென்னை நகர மக்களுக்கு வேண்டுகோளாக வைக்கின்றேன். இந்த கொரோனா வைரஸ் தடுப்பு பணியை மேற்கொள்கின்ற அரசுக்கு நீங்கள் முழு ஒத்துழைப்பு நல்க வேண்டும். அரசு அறிவிக்கின்ற வழிமுறைகளை தயவு செய்து பின்பற்றுங்கள். அப்பொழுதுதான் இந்த வைரஸ் நோயை தடுக்க முடியும். ஆகவே இருக்கின்ற சிகிச்சையை வைத்து நம்முடைய மருத்துவர்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்கப்பட்டு இன்னைக்கு குணமடைய செய்து கொண்டிருக்கின்றோம். இதற்கென்று எந்த மருந்துமே கிடையாது. நம்ம உடல்ல எதிர்ப்பு சக்தி உண்டாக்கி தான் அந்த நோயை குணப்படுத்திட்டு இருக்கிறாங்க நம்ம மருத்துவர்கள். அர்ப்பணிப்பு உணர்வோடு நம்முடைய மருத்துவர்கள் இரவு பகல் பாராமல் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிச்சிட்டு இருக்கிறாங்க. சில எதிர்கட்சிகள் வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு தவறான செய்தியை பரப்பிட்டு வராங்க. இது நோய் வருதுங்க, இது யாருக்கு வருது யாருக்கு போதும் யாருக்குமே தெரியாது. ஊடக நண்பர்களுக்கு வந்திருக்குது, பத்திரிகைகளுக்கும் வந்திருக்குது, அமைச்சர்கள் வந்திருக்குது, முதலமைச்சர் வந்திருக்குது, ஏன் பிரிட்டன் பிரதமருக்கே வந்திருக்குது. ஆகவே இந்த நோய் யாருக்கு வரும்னு சொல்ல முடியாது. எங்களுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் கூட அவர் வந்து இன்னும் இறந்திருக்கிறாரு. ஆகவே இந்த நோய் வந்து ஒரு புதிய நோய், எளிதாக ஒருவிட வந்து மற்றொருவருக்கு பரவுது. ஆகவே மருத்துவ நிபுணர்கள் மருத்துவ வல்லுநர்கள் தெரிவிக்கின்றார்கள், நான் சொன்னவாறு இதையெல்லாம் கடைபிடித்தால் இந்த பரவலை தடுக்க முடியும். இதுக்கு ஒரே வழி இதுதான். அதாவது அப்படி எந்த பள்ளியிலிருந்து புகார் வந்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். அதாவது நீ ஏதாவது தகவல் கொடுத்தா தாங்க நடவடிக்கை எடுக்க முடியும். தகவலே இல்லாத எப்படி நடவடிக்கை எடுக்க முடியும்? எல்லாம் ஒரு ஆதாரம் இருக்கணும்ல. யாராவது பேரண்ட்ஸ் வந்து இந்த பள்ளியில் இவ்வளவு கட்டணம் கட்ட சொல்றாங்க அப்படின்னு ஏதாவது புகார் கொடுத்தாங்களோ, புகார் அடிப்படையில் தான் அரசு நடவடிக்கை எடுக்க முடியும். தானா போய் எந்த நடவடிக்கை எடுக்க முடியாது. அரசு வந்து பத்திரிகையின் வாயிலாக ஊடகின் வாயிலாக நானே முதலமைச்சரே தெரிவிக்கிறேன், இன்னும் இதுக்கு மேல என்ன வேணுங்கிறீங்க? பாதிக்கப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் அரசனுடைய கவனத்திற்கு கொண்டு வந்தால் அரசு உரிய நடவடிக்கை அந்த பள்ளி மீது எடுக்கப்படும். இது வந்து மத்திய அரசு நிர்ணயிக்கப்பட்ட கட்டணம் தான், அதோட குறைச்சிதான் நிர்ணயிச்சிருக்கிறோம். ஏன்னா அந்த டாக்டர் வந்து தண்ணியை அர்ப்பணித்து கொண்டு தான் அந்த நோயை போய் பரிசோதனை செய்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி கூட பாருங்கள், அதை ட்ரீட்மெண்ட் பண்ண டாக்டருக்கு பல பேருக்கு வந்துட்டுது. அப்படி வந்தால் அவர் 14 நாள் குவாரண்டைனில் வைக்கணும். இதையெல்லாம் ஒரு உயிர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இன்றைக்கு தண்ணியை அர்ப்பணித்து கொண்டு இந்த பணியாற்றிட்டு இருக்கிறாங்க. இதில் இவ்வளோ கட்டணம் அவ்வளோ கட்டணம்லாம் போயிடணும். இது யார் வந்து இந்த மருத்துவ சிகிச்சை செய்ய முடியும்? நீங்கள் செய்ய முடியாது, நானும் செய்ய முடியாது, மருத்துவர்களாக செய்ய முடியும். அப்படி மருத்துவர்கள் முன் வந்து செய்ய வேண்டும் சொன்னால் அந்த மருத்துவ சங்கத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் மத்திய அரசிடம் இவ்வளோ கோரிக்கை வைக்கிறாங்க, டெஸ்ட்டுக்கு இவ்வளவு ஒன்றுன்னு. அதன் அடிப்படையில் தான் மத்திய அரசாங்கம் நிர்ணயிக்கப்பட்டு அறிவிச்சிருக்குது. அதோட குறைந்த கட்டணத்தை நம்ம நிர்ணயம் பண்ணியிருக்கிறோம். இது மத்திய அரசு நிர்ணயிக்கப்பட்ட கட்டணம், அதோட நம்ம குறைச்சி தான் பண்ணியிருக்கிறோம். எப்படி தனியாக கையெழுத்து போடுவீங்க? எப்படி 6 மாதம் கழித்து டாக்டர் வரணும்ல? எப்படி கையகப்படுத்த முடியும்? இது ஜனநாயக நாடுங்க, இது சர்வாதிகாரி நாடு கிடையாது, ஜனநாயக நாடு. நீ எப்படி கேள்வி கேட்கறதுக்கு உரிமை இருக்குதோ அது மாதிரி அவர் ஹாஸ்பிட்டல் எடுத்துறதுக்கு அவருக்கு உரிமை இருக்குது. இதை யாரையும் போய் தடுக்க முடியாது. சிகிச்சை செய்ய சொல்லலாம், சிகிச்சை கட்டணம் நிர்ணயிக்கலாம். இதான் மத்திய அரசு அறிவிக்கின்றது, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு அறிவிக்கின்றது. அதன் அடிப்படையில் அதை பரிசீலிக்கப்படும். அரசு அறிவித்த பிறகு இந்த கொரோனா வைரஸ் தொற்று கட்டுப்படுத்தப்பட்ட பிறகு இந்த பள்ளியில் படிப்படியாக திறக்கப்படும். ஏன்னா
இதெல்லாமே கொரோனா வைரஸ் தொற்று சகஜ நிலைக்கு வந்த பிறகுதான் இது குறைக்கப்பட்ட பிறகுதான் மீதி எல்லாமே அறிவிக்கப்படும். ஏன்னா இது கொரோனா வைரஸ் தொற்று இருக்கின்ற பொழுது இதை அறிவிச்சா உடனே எதிர்கட்சிகள் போறாங்க, இல்லை நீதிமன்றத்துக்கு போறாங்க, ஏதாவது பிரச்சனை வருது. அதனால தொற்று படிப்படியாக குறைக்கப்பட்டு பிறகு இந்த கல்வி சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் அரசு எடுத்துக்கொண்டு முடிவு செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு வருகின்ற ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் என்னுடைய மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.